வணக்கம், நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறேன், டைம் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பூச்செடி தான். நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது, ஒரு 25,000-30,000 ஸ்பீஷீஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம மாடியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1,500 பிளான்ட்ஸ் வளர்க்குறோம். இது மாடியில் தான் வளர்க்குறேன் இப்போதைக்கு, ஏன்னா இது வந்து கீழே நீங்கள் வளர்க்கலாம். இது எதுக்காக அப்படி நம்ம மேலே வைக்கிறோம், மேலே வந்து கொஞ்சம் எனக்கு ஆல்ரெடி தர சைடு கொஞ்சம் செவரலாக இருந்தது, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகுதுன்றதால நான் மாடிலேயே வந்து அமைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நான் இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இது போட்டிருக்க ஏரியா மட்டும், அது மட்டும் போட்டிருக்கேன். அப்படியே இதுக்கான இதுதான் என்னோடய மாடியிலேருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி. இந்த தண்ணி தொட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரல் தான், ஒரு 200 லிட்டர் பேரல் வாங்கி அதிலிருந்து நம்ம என்னோடய வீட்டு டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகிற தண்ணி இதில் வர மாதிரி செட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு வால் வச்சு ஒரு ஃபில்டர், இது வந்து ஜஸ்ட் இந்த மண் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஃபில்டர் போனோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சொலினாய்டு இருக்குது, அதுலேருந்து போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப்பு, ப்ரெஷர் பம்ப்லேருந்து கனெக்ஷன் இப்படி போயிட்டு உள்ள ஆர்கிட்ஸ்குள்ளே போயிடும். ஸோ நான் அது காமிக்கிறேன் அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது. இதுதான் நம்மளோட கார்டன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ இது வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் ஆக போகுது. இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி அதிகமாக வளர்க்குறது பார்த்திங்கன்னா டென்ட்ரோபியம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். ஸோ டென்ட்ரோபியம் அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வேறு வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டா அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஒரு காமிக்கிறேன். இது வந்து 1,500 பிளான்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குது, இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அந்த பக்கம், ஒரு இன்னும் ஒரு 500 பிளான்ஸ் கிட்ட ஹோஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டென்ட்ரோபியம்லேயே ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்க அப்படின்னா மிக்கி மவுஸ் அப்படின்னு, அப்போ டென்ட்ரோபியம்ன்றது ஒரு ஸ்பீஷியஸ், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்ரிட்ஸ் இருக்கும். இது வந்து மிக்கி மவுஸ் அப்படின்னு அவங்க பேர் வைக்காது, நம்ம ஹைப்ரிட் பண்ணுறாங்க இல்லையா, ஹைப்ரிடேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட்டான பிளான்ஸ் தான். ஸோ இதை மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினி காம்பேக்ட். சார் எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக இல்லை வீட்டில், இப்போ சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது, அதனால் காம்பேக்டாக நான் வளர்க்கணும், எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேணும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளான்ட்ஸ் வாங்கி வளர்க்கலாம். இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு தடவை பூத்துதுன்னா வந்து ஒரு 2 மந்த்ஸ் உங்களுக்கு வாடாது, மினிமம் 2 மந்த்ஸுங்கிறது மினிமம், மேக்ஸிமம் அதோட ஜாஸ்தி இருக்கும். 2 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ நான் வந்து இப்போ ஓப்பன்லேயே வச்சுருக்கேன், தண்ணி வந்து டெய்லியும் ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா இது சன்லைட் இங்கே ஜாஸ்தி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஷேட் நெட் தெரியும் உங்களுக்கு, ஷேட் நெட்டில் மீறியுமே வந்து சன்லைட் உள்ளே நிறைய வரும், இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும், எனக்கு வந்து தண்ணியுமே நான் ட்ரை ஆகிட்டேன், எனக்கு ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். அதனால் தண்ணி வந்து ஒரு 3 தடவை கொடுக்குறதால வந்து எனக்கு பார்த்திங்கன்னா உள்ள இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் அப்படி தான் இருக்கும். கமர்ஷியலாக நிறைய க்ரோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்தோடனே அதை வேறு ஒரு சைட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ இது வந்து மிக்கி மவுஸ் இந்த வெரைட்டி. ஸோ அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது டென்ட்ரோபியம்லேயே வந்து இது வந்து இது ஒரு வெரைட்டி, எல்லாமே மோஸ்ட்லி டேக், இது வந்து மீசங்கி லான்ச்சிங் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, எல்லாமே ஹைப்ரிட்ஸ் தான். ஸோ இப்போ டென்ட்ரோபியம் பார்த்துட்டோம், டென்ட்ரோபியம்லேயே இது எல்லாமே டென்ட்ரோபியம் தான் இது பார்த்துட்ருக்குது, இங்கே பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே, ஸோ இது வந்து ஒரு ஒரு ட்ரேலையுமே வந்து 15 பிளான்ட்ஸ் நம்ம வைக்கலாம். இதோட மீடியம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு செடி எடுத்து காமிச்சதுல தெரிஞ்சிருக்கும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்கோல் மட்டும்தான் நம்ம க்ரோ பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெரைட்டி, இது வந்து ரெட் ட்ராகன் அப்படிங்கிற வெரைட்டி. இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃப்ளவரிங்க்கு வந்திருக்கு, மற்ற செடி எல்லாமே வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செடியிலையுமே வந்து பட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை பூக்க ஆரம்பிச்சிச்சுனா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அதாவது ஒரு 4 பிளான்ட் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்கள் வீட்டில் பூ இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து டென்ட்ரோபியம் வெரைட்டி தான் இப்போ நான் காமிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டென்ட்ரோபியம்ன்ற ஸ்பீஷீஸில் வர டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், எல்லாமே ஹைப்ரிட்ஸ். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது, மோஸ்ட்லி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மெச்சூர்டு பிளான்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாரிங்க்கு வந்துருச்சு. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஹைப்ரிட்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்பைக் வருது, இப்படி தான் வரும் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பைக் வந்து இது மாதிரி பெருசாக வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ரேரான ஸ்பீஷியஸ். ரேர்னால் கமர்ஷியலாக அதிகமாக க்ரோ பண்ண மாட்டாங்க. இந்த கீழே டென்ட்ரோபியம் தான், டென்ட்ரோபியமில் இதெல்லாம் வந்து நொபைல் வெரைட்டி அப்படிங்குவா, அதெல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுமே அப்படி தான். ஸோ இது எதுவுமே வந்து கமர்ஷியலாக வந்து ஜாஸ்தி க்ரோ பண்ண மாட்டாங்க. அதிகமாக கமர்ஷியலாக க்ரோ பண்ணுறது பார்த்திங்கன்னா டென்ட்ரோபியம், அப்புறம் வந்து
அதில் டென்ட்ரோபியம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அந்த நொபைல் வெரைட்டிஸில் இருக்குது. நொபைல் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கமர்ஷியலாக கிடைக்க மாட்டேங்குது, அது ரெண்டு மூணு ஸ்பீஷீஸ் தான் வந்து ஜாஸ்தி கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் ஹேங் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரென்கோ ஸ்டைலிஸ் ரெட்டுசா, அதை வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூ பார்த்திங்கன்னா அந்த நரி வால் ஃபாக்ஸ் ஸ்டைல்னு சொல்லும்போது தெரியுதா, ஒரு லென்த்தாக ஒரு 1 மீட்டர் அளவுக்கு வந்து 1 மீட்டர் வராது, ஒரு 1.5 to 2 feet அளவுக்கு லென்த் அப்படியே ஒரு பூ மாதிரி மாலை மாதிரியே தொங்கும். ஸோ அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹார்டன்டு பிளான்ட். இதெல்லாம் ஹார்டன்டு பிளான்ட் அப்படின்னா இப்போ டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது வந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஸ்க்கு, எப்பவுமே டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் வந்து எப்படி செல் பண்ணுவாங்கன்னா ஃப்ளாஸ்கில் தான் செல் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாஸ்க்லேருந்து எடுத்து உடனே நம்ம பாட் பண்ணது, இந்த சின்ன பாட் இருக்கு இல்லையா, இது வந்து 1.5 inch பாட்டு, இந்த பாட்டில் பாட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியான, பட் வளர்கிறது வந்து ஒரு மினிமம் 1 to 1.5 years ஆகும் இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு. ஸோ இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கினதுமோ ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ எல்லாமே இந்த 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 ட்ரேல இருக்கிற இந்த ஓரம் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஹார்டன் பிளான்ஸு. ஸோ இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து ரூட்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம மற்ற செடி மாதிரி இல்லாமல் இந்த செடி வந்து மண் தேவை கிடையாது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த செடினா நான் சொல்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆர்கிட்ஸ் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு மீடியம், அதுக்கு மீடியம் எதுக்குன்னா ஜஸ்ட் மாய்ஸ்சர் லைட்டாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அது பிடிச்சி வளர்கிறதுக்கு தான். ஸோ இந்த ரூட்டோட டிப்பில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி க்ரீனிஷாக வந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த ஆர்கிட் வந்து ஒரு நியூ க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அந்த ஆர்கிட் வந்து ஆக்டிவாக வளரலை. ஸோ அது வந்து இந்த மாதிரி இந்த க்ரீன் டிப்பில் தான் வந்து என்ன பண்ணும், அதோட தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு, ஆர்கிட்ஸோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து நம்ம எப்படி மற்ற செடிகள்லாம் வந்து நம்ம நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்க தேவையில்ல. லைக் நம்ம மண்ணில் வந்து நிறைய கொடுப்போம், இது அப்படி கிடையாது. ஏர் காற்று நல்லா இருந்ததுனாலே போதும், அந்த காற்றுலேருந்தே வந்து அதனால் இது அதோட அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து இது அப்சர்வ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணலை. ஸோ மற்ற பிளான்ஸ் வைக்கிற மாதிரி தான் க்ரீன் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு மெஸ் போட்டு, இது வந்து இந்த செயின் லிங்க் ஃபென்ஸ்னுவாங்க, அந்த ஃபென்ஸ் போட்டு சைடு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா காற்று வர மாதிரி விட்டுட்டேன். ஏன்னா அது மாடி கொஞ்சம் நல்லா காற்று வரும். அதுவுமே வந்து ஒரு நீங்கள் அடிஷ்னல் நீங்கள் கொடுக்குற உங்களோட, இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா என்பிகேலாம் கொடுப்பேன் அதோட இது சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் காற்று இருந்ததுன்னா வந்து இன்னும் நல்லா வளரும். ஓகே, இந்த மாதிரி பூவெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே சேல்க்கு தான், சேல் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நான் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுலேயும் எடுத்துக்கங்க. ப்ளஸ் இந்த வீடியோலையுமே வந்து கீழே நான் போடுறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்கிட்ஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் வித் பட்ஸ், அந்த இந்த மாதிரி பட்ஸோடு இருக்கிறது, இந்த ஃப்ளவர்ஸோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 200, ஓகேங்களா. அது வெரைட்டியை பொறுத்து மாறும். ஸோ நான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே கேட்டலாக் தரேன், நீங்கள் வேணும் போது காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்கிட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிரமட்டோஃபிலம் சொல்லுவாங்க. இது கிரமட்டோஃபிலம்லே வந்து என்ன வெரைட்டி, ஜம்போ, இது வந்து ஜம்போ கிராண்டு. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட்டு க்ரோயிங் ஆர்கிட். எப்படின்னா ரொம்ப ஒரு ஆர்கிட் வந்து 2 டன் அளவுக்குலாம் பெருசாக வளர்ந்துருக்கு. இது வந்து வளர்ந்துட்டே போகும், நம்ம ரீபார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட பூ பார்த்திங்கன்னா வந்து 2 மீட்டர் அளவுக்குலாம் இருக்கும் லென்த்து, அவ்வளோ பெருசாக பூக்கக்கூடியது. அது இல்லாமல் வந்து இது வந்து அன்இவன் ஃப்ளவரிங், ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும், இல்லை 3 வருஷத்துக்கு. நான் அங்கேருந்து வந்து இது இப்போ நான் வாங்கி ஊரை தான் 4 மந்த்ஸ் ஆச்சுன்னு சொன்னல, இதுக்கப்புறம் எப்போ பூக்கும் தெரியல, அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், எவ்வளோ நல்லா ஆகலாம். ஸோ இந்த பிளான்ட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பாட்ஸில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன பிளான்னே தெரியல, சும்மா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், ஒரு 100 ருபீஸ்க்கு அப்படி வாங்கினேன். வெளில காஞ்சி போய் ஒரு இது மாதிரி கொடுத்தானுங்க, பேக்கேஜில் எல்லாமே டெட் கண்டிஷனில் இருந்தது. கிட்டத்தட்ட 4 இந்த ஆர்கிட் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கி நான் வீட்டில் வச்சுருந்தேன், வளரவே இல்லை. ஒரு 5.5 மாதம் இருக்கும் இது வச்சு. இப்போ தான் வந்து இதில் பார்த்திங்கன்னா புது துளிர் வருது, இதுலேயும் வருது. ஸோ இந்த ரூட்ஸ் வருது, நான் வந்து காஞ்சி போச்சு தூக்கி போட்டலாமான்னு பார்த்தேன், அப்புறம் வந்து வெயிட் பண்ணேன், க்ரீன் லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ் வருது பார்த்திங்களா, இதில் இந்த ரூட்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட 4-5 மாதம் கழித்து. ஸோ இந்த ரூட்ஸ் வர ஆரம்பிக்கும், இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் என்னாகும் உங்களுக்கு வந்து ஓகே, ஆர்கிட்ஸில் ரூட்ஸ் இருந்ததுனாலே அது வந்து கண்டிப்பாக வந்து பழச்சிக்கும். ஸோ அது மாதிரி ஆர்கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ட் பிளான்ட், நம்ம மற்ற பிளான்ட் மாதிரிலாம் சீக்கிரமாக செத்து போகாது. நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது வந்து தண்ணி, தண்ணி தான் மெயின் ஆர்கிட்ஸுக்கு. தண்ணி வந்து அதிகமாக இருக்கவே கூடாது, தண்ணியில் வந்து நீங்கள் ஈரம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா செத்து போயிடும். நீங்கள் தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த மீடியா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் நெக்ஸ்ட் வாட்டரிங் கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதே தான், இது எல்லாமே அந்த வெரைட்டி தான். இது வேண்டாம் மாதிரி தெரியுது எனக்கு, பட் வேண்டாலே இது என்ன ஹைப்ரிட்டா என்ன என்ன அதான் என்ன கலர்ஸ் அதெல்லாம் தெரியல. ஸோ இதுவுமே ஒரு கிரமட்டோஃபிலம், இது வந்து ஜம்போனா, இது வந்து கிரமட்டோஃபிலம் ஸ்கிரிப்டும். இது இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பல்பு இருந்தது, அது என்ன ஆச்சுன்னா நல்லா காற்றடிச்சு அந்த கீழே விழுந்துருச்சு. அதை போய் தனியாக என்ன பண்ணால் இதில் இன்னொரு பாட்டில் தனியாக ரீபார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து இன்னொரு பிளான்ட்டாக வந்துடும். ஸோ இந்த மிக்கி மவுஸ் வெரைட்டி காமிச்சிருந்தீங்களா, அதோட ஒரு வெரைட்டி தான் இது.
இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஹார்டன்ட் பிளான்ட்ஸு. இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நான் இது பாருங்கள், இது வந்து அப்பிச்சாட் ரெயின்போ அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட்டு. இது பார்த்தீங்கன்னா டென்ட்ரோபியத்தில் மேனில் உறைவான். இது பார்த்திங்க அப்படின்னா டென் ஊன்லெங் அப்படின்னு ஒரு வெரைட்டி. எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது நிறைய. நீங்கள் ஆர்கிட்ஸில் வந்து உங்களுக்கு இல்லாத கலரே இருக்காது, எல்லா ஈவன் க்ரீன் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் கூட வந்து ஹைப்ரிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டாம், இந்த மேலே ஹேங் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம், இந்தோட பிளான்ட்டோட வெரைட்டி அதான் இந்த ஸ்பீஷியஸ் பேரே வேண்டேஷியஸ் வேண்டாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மீடியமே தேவையில்லை, சார்கோல் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வளரக்கூடிய ஒரு செடி. சும்மா காற்றுல ஃப்ரீயாக ஹேங் பண்ணிட்டு விட்டுறீங்கன்னா போதும், தண்ணி மட்டும் அப்பப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அதான் டெய்லி உங்களோட கிளைமேட்டை பொறுத்து தான் ஆர்கிட். நான் சில இடத்துல ஆர்கிட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுங்கன்னு தண்ணி சொல்லுவாங்க, பட் நான் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மூணு தடவை. நம்மளோட கிளைமேட் அப்படி, அதோட சன்லைட் எக்ஸ்போஷர் அப்படி. சன்லைட்டுமே அப்படின்னா ஜாஸ்தி ஆர்கிட்ஸுக்கு வந்து டேரக்ட் சன்லைட்டு ஆகவே ஆகாது. மோஸ்ட்லி 99% ஆஃப் ஆர்கிட்ஸ் வந்து எதுவுமே வந்து டேரக்ட் சன்லைட் எடுத்துக்காது, அட்லீஸ்ட் 50% 70% அது மாதிரி ஷேட் கொடுக்கணும். நான் கொடுத்துருது பார்த்தீங்கன்னா 50% கொடுத்தேன். ரொம்ப இங்கே வந்து ஹீட் இன்சென்டி அதிகமாக இருக்குன்னா இன்னொரு லேயர் மேலே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இந்த சம்மர் முடிஞ்ச ஒரு அக்டோபருக்கு அப்புறம் இந்த மேலே இருக்க ஒரு லேயரை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ ஆர்கிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் வச்சே கண்டுபிடிச்சலாம். நீங்கள் இப்போ இது வந்து க்ரீனாக இருக்கு இல்லையா, ஸோ இன்னும் வந்து லைட் ரொம்ப லைட் க்ரீனாக போச்சுன்னா லைட் அதிகமாக இருக்கணும் அர்த்தம். ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தால் லைட் வந்து பத்தலை, இன்னும் லைட் வேணும்னு அர்த்தம். ஸோ இந்த ஆர்கிட்டோட இது இப்போ வேண்டாம் சொன்னோம் இல்லைங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் நல்லாவே தேவைப்படும். அது அதிகம் இப்போ நார்மலாக 50% கொடுத்தா ஆர்கிட் வேண்டாக்கு வந்து ஒரு 70% ஷேடு, சாரி ஒரு 40% கூட கொடுக்கலாம் நீங்கள். இது வந்து சும்மா காஞ்சி போன மாதிரி தான் தெரியுது இந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, பட் அப்படி கிடையாது. இப்போ ப்ளா தண்ணி அப்சர்வ் தண்ணி போ லைக் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா க்ரீனாக மாறும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ லைட் க்ரீனிஷாக மாறி இருக்கு பாருங்கள். ஸோ அதை மாதிரி இந்த டிப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி முனையில் வந்து அந்த ப்ளூஷோ இல்லை க்ரீனிஷாக வரும் இல்லை பிங்காக வரும் வெரைட்டியை பொறுத்து. அது மாதிரி வந்தால் மட்டும்தான் ஆக்டிவ் க்ரோவில் இருக்குன்னு அர்த்தம், ஆக்டிவாக க்ரோத்தில் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வேண்டாம். இதோட வெரைட்டி பார்த்திங்கன்னா மினி பால்மர், டெஸ்லேட்டா இன்ட்டு மினி பால்மர், ரெண்டு ஹைப்ரிட். இந்த டெஸ்லேட்டாவும் மினி பால்மரும் ரெண்டு ஃப்ளாரையும் வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணி ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா மொக்காரா. இப்போ இந்த ரெண்டு பிளான்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இந்த பிளான்ட் வந்து இதுக்கு பேர் வந்து மொக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சராக வந்து இந்த ஸ்பீஷஸ் கிடையாது, இது வந்து ஹைப்ரிட் மேன்மேட் ஸ்பீஷஸ். இது நீங்கள் இயற்கையாக போய் எங்கே பார்த்தீங்களோ இந்த செடி இருக்காது, இது வந்து மனுஷங்களே உருவாக்குனது. இது எந்த செடி வச்சு உருவாக்குனாங்கன்னா நான் அந்த வேண்டா சொன்னேன் இல்லைங்களா, இந்த வேண்டா அது கூட இந்த வந்து இன்னொரு அஸ்கோசண்டம் அப்புறம் இன்னொரு வெரைட்டி, இந்த மூணு வெரைட்டியும் ஹைப்ரிட் பண்ணி உருவாக்கின செடி தான் இது. இதுவுமே வந்து வேண்டாம் மாதிரி தான், நீங்கள் க்ரோவிங் க்ரோ பண்ணுறதுக்கு எல்லாமே வேண்டாம் மாதிரி, இதுவும் பேர் ரூட்டாக வளரும். அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து மோனோபோடியல் தான், மோனோபோடியல்லாம் சிங்கிள் ஸ்டேமாக வளரக்கூடியது. இதோட ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னல இல்லைங்களா, அந்த ரூட்ஸ் பாருங்கள் அழகாக அந்த சில்வரி எப்படின்னா வளரும்போது அப்படியே டிப்பு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் போக 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 அப்படியே வந்து சில்வராக மாறிட்டே வரும். தண்ணி பட்டுதுன்னா கொஞ்சம் மறுபடியும் க்ரீனாக மாறும். இந்த மாதிரி இருந்ததுனால தான் வந்து செடி வந்து ஆக்டிவாக க்ரோ வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது அந்த இடத்துல மாட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வேண்டாலே வந்து நிறைய இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் வேண்டாவோட இப்போ வேண்டா பார்த்திங்களே ஒரு 30-50 செடிக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் வேண்டா தான். வேண்டாவது வளர்க்குறது என்னென்னா கொஞ்சம் கஷ்டங்க. கஷ்டம்னா கிட்டத்தட்ட வந்து அது 2 வருஷம் ஆகும் உங்களுக்கு நல்ல சீட்லிங்லேருந்து பெருசாகிறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரென்கோ ஸ்டைலிஸ் ரெட்டுசான் சொன்ன ஃபாக்ஸ் ஸ்டைல் அந்த மாதிரி வெரைட்டி. அது வேண்டாவோட சீட்லிங்ஸ் நான் காமிக்கிறேன் இந்த ஒர்க்கு பார்த்திங்களா. இதெல்லாம் வேண்டாவோட சீட்லிங்ஸ். ஓ சாரி, அதில் ரூட்ஸ் இருக்குது, நான் அதை எடுக்க டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகே, இதை எடுக்கிறேன். இந்த மேலே ஹேங் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளான்ட்டாக இருந்து தான் வளரும். இது இங்கேருந்து அந்த பெருசாக வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ், மோர் தென் 2 இயர்ஸ் எடுத்துக்கும், 1.5 to 2 இயர்ஸ் எடுத்துக்கும் இது இந்த சைஸ்லேருந்து வளர்ந்து போகிறதுக்கு. ஸோ அதனாலேயே வந்து வேண்டாம் வந்து யாரும் சீட்லிங் வாங்கி வளர்க்க மாட்டாங்க, பெரிய பிளான்ட்டாக வாங்கிடுவாங்க. ஸோ கமர்ஷியலாக க்ரோ பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அது தெரியும், குட்டியாக அழகாக வருது பாருங்கள். ஸோ நான் வாங்கும்போது இன்னும் ரொம்ப சின்னதாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு நல்ல க்ரோத் இருக்குது எனக்கு. இது மாதிரி சின்ன பிளான் கொஞ்சம் ட்ரையலுக்காக வாங்கி வச்சுருந்தேன் வேண்டாம்லாம், ஏன்னா வேண்டாம் எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம ஏரியாவுக்கு. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி பக்கத்தில், ஓகேங்களா. ஸோ பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு 30-25 கிலோமீட்டர்ஸ் மரக்கானங்கிற ஒரு ஏரியா பக்கத்தில், இந்த அரௌண்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கா, நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வாங்கிக்கலாம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு. தூரமாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கொரியரில் தரேன். பட் பெட்டர் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டென்ட்ரோபியமே வாங்குங்க. இப்போ நான் அதிகமாக சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா டென்ட்ரோபியம், அப்புறம் இந்த பக்கம் ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதையும் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வேண்டாம் தான். வேண்டாலாம் வந்து இப்போதைக்கு இன்னும் ஃப்ளவரிங் வரல, ஒரு 2 பிளான்ட் மட்டும்தான் ஃப்ளவரிங். நான் வாங்கும்போது கொஞ்சம் மெச்சூர்டு பிளான்ட்டாக வாங்கினேன், அதில் மட்டும் ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு.
அதையும் காமிக்கிறேன். இது எல்லாமே டென்ட்ரோபியம் வெரைட்டி தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரு இந்த லீவ்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திக் லெதரியான லெதர் மாதிரி இருக்கும். திக் லெதரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா. அப்படி தான் அதோட டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருப்பாங்க இந்த லீவ்ஸு. இது பார்த்திங்கன்னா ரென்கோ ஸ்டைலிஸ் ரெட்டுசா, சாரி அந்த ரெட்டுசான்றது ஃபாக்ஸ் ஸ்டைலு. இது பார்த்திங்கன்னா ஜைஜாண்டா. இப்போ இது இதோட ஜைஜாண்டாலே பார்த்திங்கன்னா நான் வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு கலர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, இதுவுமே வந்து அந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் ஆர்க்கிட் மாதிரி தான் பெருசாக வரும். பட் இதோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஃபீட்டு ஒரு ஃபீட் இருக்கும் மேக்ஸிமம். இதோட பூவோட லென்த்து ஒரு பூ இல்லை, அது ஒரு ஒரு ஆக்சில் மாதிரி வந்து அதில் நிறைய அது ஒரு மாலை மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும் இதோட. பட் இதுவுமே என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ க்ரோயிங். இந்த ஒரு லீவ்ஸ் வர்றதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு லீவ்ஸ் தான் வந்திருக்கு, அடுத்த லீவ்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மாதிரி இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் வருது பார்த்திங்களா எங்கள் சைடில், அதுதான் வந்து ரூட்ஸ். இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்தால் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த க்ரீன் கலரில் வருது பார்த்திங்களா, அது வந்தால் மட்டும்தான் வந்து பிளான்ட் ஆக்டிவாக க்ரோ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வரல அப்படின்னா கஷ்டம், உங்களோட ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதோட இடத்துல வச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ரென்கோ ஸ்டைலிஸ் தான் இது எல்லாமே. இது ஒரு 4 பிளான்ட் மட்டும் ஓகே, எல்லாமே பாட்டில் இருக்குது. இந்த ரென்கோ ஸ்டைலிஸும் அப்படி தான் பேர் ரூட்டடாக வளர்க்கலாம், நீங்கள் எதுவுமே வைக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு ஹேங் பண்ணி விட்டால் போதும். ஸோ நான் வந்து இந்த பாட்ஸ் நானே செஞ்சேன். ஒரு என்ன சொல்கிறது, இந்த பீடிங் இருக்குது ஜெனல் இதெல்லாம் டீக் தான், இந்த டீக் வுட் தான். இந்த கம்பி கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு ட்ரில் பிட் வச்சு ஹோல்ஸ் போட்டு அது ஒரு 2-3 நாள் ஆச்சு. கொஞ்சம் ஒரு 20 அந்த ஹேங்கிங் பாட்ஸ் செஞ்சோம், நானே தான் செஞ்சேன். வெளியெல்லாம் அமேசான்லாம் பார்த்திங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்து 350-400 அந்த ரேஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஒரு பாட்டுக்கு ஒரு 50-80 ருபீஸ் செலவாகும். பட் உங்களோட அந்த லேபர் இருக்கு இல்லையா, அவங்களோட லேபர் ஒரு நாள் இப்போ நம்மளே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா 1000 ருபீஸ் லேபர் இல்லையா. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அது ஓகே, அது மோஸ்ட் ரேட் தான். பட் நம்மளுக்கு செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான். அது மாதிரி பிளாஸ்டிக்கில் வளர்க்காமல் வுட்டில் ஹேங் பண்ணுறது இன்னும் அது நல்லாயிருக்கும். இது எல்லாமே பாருங்கள், அதே தான் இந்த வுட்டன் பேஸ்கெட் தான் செஞ்சது எல்லாமே வந்து. இதெல்லாமே நான் செஞ்ச பேஸ்கெட் தான். ஸோ இதெல்லாம் சேல்க்கு கிடையாது. நீங்கள் எப்படி செய்யணும்னு வேணால் ஹெல்ப் என்ன சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி செய்யணும்னு. பட் இது என்ன சொல்கிறது, சேலுக்கு கிடையாது இப்போதைக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டொலுமினா பார்க்கலாம். டொலுமினா இந்த ஒரு ரோ பார்த்திங்கன்னா எப்படி காமிக்கிறாருங்க. இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா டொலுமினான்ற ஆர்க்கிட் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸிங் லேடியோட அதான் அவன்சிடியம் சொல்லுவாங்க, அது கூட ஒரு மினியேச்சர்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேடி வந்து கை கால் தலை ஒரு ஃப்ராக் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதனால் இது வந்து டான்ஸிங் லேடின்னுவாங்க. இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ரொம்ப பெருசெல்லாம் வளராது, உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஈஸியாக வளர்க்கலாம். என்ன சொல்கிறது, நான் எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து வளர்க்கலாம். இதுவுமே வந்து சேலுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் எல்லாமே பெருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் பட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஸ்பைக் வந்து லென்த் ஆகுது, இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதால சின்னதாக இருக்குது. இன்னும் இதோட ஸ்பைக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெருசாக வளரும். இந்த கூட ஸ்பைக் வந்துருக்கு பாருங்கள், இதுவுமே அது மாதிரி தான். இது நிறைய வந்து நல்ல பேட்டர்னில் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். இதெல்லாம் ஒரு கலர் இருக்குது, இதுலேயே வந்து ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையர் சஹாரா அப்படிங்கிற ஹைப்ரிட். இது மாதிரி இதுலேயே வந்து குயில் எக், இது பார்த்திங்க அப்படின்னா லெப்பர்ட், ஆமாம் இது பார்த்திங்கன்னா ஆன்சிடியம் லெப்பர்ட். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இதுவுமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா டென்ட்ரோபியம் நொபைல் வெரைட்டி. இது இப்போ தாங்க நான் வாங்கிய ஒரு 3 வீக்ஸ் தான் ஆகுது. உங்களுக்கு பிளான்ட்டோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டேம் ஹெல்த்தியாக இல்லை பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு க்ரீனிஷாக இல்லை. ஸோ இது ரெக்கவர் ஆகிறதுக்கே ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இது டென்ட்ரோபியமில் நொபைல் ஹைப்ரிட்ஸ். அந்த நொபைலுங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேன் டென்ட்ரோபியத்தில் வந்துடும். இப்போ நம்ம முன்னாடி டென்ட்ரோபியம் பார்த்தாங்களா, அதுக்கு இதுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் க்ரோயிங் எல்லாமே வேறு. அடுத்தது இதுவுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே டென்ட்ரோபியம் தான். எக்கச்சக்கமாக நம்மக்கிட்ட இருக்குது நிறைய டென்ட்ரோபியம் வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்பைக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் ஸ்பைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி வீடியோ எடுத்தேன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். அப்புறம் இது ஒரு வேண்டா, இந்த வேண்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் பட்ஸ் வந்திருக்கு. அந்த பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து இன்னும் பெரியல, கொஞ்சம் டைம் ஆகும், இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து அந்த ஃப்ளவர்ஸாக மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோ ஒரு வேண்டா. இது வந்து நான் வாங்கும் போதே வந்து பெரிய பிளான்ட்டாக தான் வாங்கினேன், வந்து பூத்துருச்சு. பூத்து பூவுமே இது நான் வந்து தண்ணி டெய்லியும் கொடுக்குறதால என்ன ஆகுதுன்னா தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறதால ஒரு மாதம் அவ்வளோதான், ஒரு மாதம் ஒரு 1.5 மாதம் தான் அதிகபட்ச ப்ளூம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளூ வேண்டா, இதெல்லாம் ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸு. இப்போ நிறைய ஹைபிரிட்ஸ் பண்ணி நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ட் தான், நான் வாங்கும்போதே ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வாங்கினேன் இந்த பிளான்ட்டு. வேண்டாம், இதெல்லாம் சேலுக்கு கிடையாது இப்போதைக்கு.
ஏன்னா வேண்டாம் நம்மகிட்ட இருக்குது சீட்லிங்ஸ் சின்ன பிளான்ட் இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 இயர் ஆகும் வேண்டாம்லாம் சேல் பண்ணுறதுக்கு. அடுத்தது இந்த ரோல் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கேட்டிலியா, கேட்டிலியா இதெல்லாமே ஃபுல்லாக கேட்டிலியா. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து உங்களுக்கு பூ பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்கும் பூ. இப்போ டென்ட்ரோபியம்லாம் வந்து குட்டி குட்டி பூ லென்த்தாக ஸ்பைக்ஸ் வருது இல்லைங்களா, இது அப்படி வராது. இந்த ஒரு ஸ்டெம் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ரைசோம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரைசோம்லேயே வந்து ஒரு பூ அப்படியே வரும், நல்ல பெருசு பெருசாக இருக்கும் பூ. நம்ம செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதோட பெருசாக இருக்கும். இந்த பூவும் அப்படி தான், உங்களுக்கு ஒரு 1 மந்த் அப்படி வாடாது. ப்ளஸ் இதோட ஸ்பெஷலிட்டினா இந்த பூ வந்து ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். இப்போ நார்மல் டென்ட்ரோபியத்தில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், பட் இதில் நல்லா ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். அந்த ரென்கோ ஸ்டைலிஸ் டு ஜைஜெண்டா சொன்னால் அதுவுமே வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ளேவரில் இருக்கும். இதுவுமே எல்லாமே சேலுக்கு தான், இதெல்லாம் வந்து நியர் ப்ளூமிங். இன்னும் ஒரு இந்த ஜான்வரி ஃபிப்ரவரியில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம நார்மல் டென்ட்ரோபியம் வந்து நம்ம 200ஸ்க்கு ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500-600 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். கலர்ஸ் பொறுத்த வரைட்டி இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ எல்லோ பேர்டு இன்ட்டு லாங் டோன் எல்லோ அந்த ஹைப்ரிட்டு, இது எல்லாமே அந்த ஒரே வெரைட்டி. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி ஜைமே, ஏன்னா இதெல்லாமே வந்து அவங்க தாய்லாண்டு அந்த அங்கே ஹைப்ரிட் பண்ணதால் அந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அமேசிங் தாய்லாண்ட் ரெயின்போ, இந்த மாதிரி எக்கச்சக்க ஹைப்ரிட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது தாய்லாண்ட் ரெயின்போ தான் இதுவுமே. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொழுமி, நான் உங்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் நான் இருக்கிற எல்லா வெரைட்டி சொல்லிட்டேன், பட் இன்னும் ஒரு பிளான்ட்டை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். அது வந்து இப்போ டைம் இல்லை, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ட்டு சாரி இந்த நம்ம க்ரீன் ஹவுஸ் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ட்ராலி மாதிரி சும்மா, இதுவும் நானே தான் செஞ்சேன். ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபெர்டிலைசர் அடிக்கிறதுக்காக டெய்லியும் தூக்கி அடிக்க முடியல. இது பார்த்திங்கன்னா ஒரு 10-12 லிட்டரு நம்மளால் டெய்லியும் 12 லிட்டரு வந்து இது ஒரு ப்ளஸ் 5 கிலோ 7 கிலோ இருக்கும், ஒரு 20 கிலோ தூக்கி கையால் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தால் முடியாது. இந்த ட்ராலி வச்சு தான் டெய்லியுமே ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லியும் அப்ளை பண்ண மாட்டோம், வீக்லி அதான் 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்பிகேவும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்கிசைட் கொடுப்போம், அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அது மாதிரி. ஸோ இது நம்ம நார்மல் கேப்சிகம். நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வளர்க்குறது இல்லை எதுவுமே, ஏன்னா இதுக்கு வர பெஸ்ட்ஸ் வந்து உள்ளே இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்லிங் ட்ரேல சும்மா கொஞ்சம் ஃப்ளவரிங் சீட்ஸு, ப்ளஸ் நம்ம நாட்டு விதைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா, அந்த சுரக்காய் பாவக்காய் இதெல்லாமே இப்போதைக்கு போட்டிருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடியாக எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி இந்த மாதிரி எல்லாமே இப்போதைக்கு நாத்தா போட்டு பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஏன் இங்கே போட்டிருக்கேன்னு சும்மா கொஞ்சம் ஒரு ஹாபிக்காக, பட் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய எல்லா நம்மளுக்கு தேவையான வீட்டு காய்கறிகள் அதை எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் சைடில் மணல் மண் இருக்குது அங்கே தோட்டத்தில் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் கீரை, இப்போ தான் கீரை முடிஞ்சது. அடுத்தது முள்ளங்கி இருக்குது, வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இன்னும் போடலை, சுரக்காய் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த இது வந்து ஆடி வர இல்லையா, இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வளரும். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹியூமிடிட்டி மீட்டர். இது ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வளர்க்குறீங்கன்னா அந்த ஹியூமிடிட்டி நீங்கள் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும். ஐடியல் க்ரோயிங் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா 60-80% ஹியூமிடிட்டி இருக்கணும். அது ஹியூமிடிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர்கிட்ஸ் வந்து ஒழுங்காக வளராது, பூச்சி அஃபெக்ட் பண்ணும். ஹியூமிடிட்டி அது தான் சொன்னால காற்றுலேருந்தா அதோட ஈரப்பதம் அதுலேருந்து அந்த வேர்லேருந்து தான் எடுக்கும், ஈரப்பதத்துலேருந்து அதோட நியூட்ரிஷன்ஸ் அப்சார்ப் பண்ணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 எப்படியாவது மெயின்டைன் பண்ணிடுறேன். அந்த ரொம்ப சம்மர் டைமில் அந்த வெயில் உச்சி வெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு 55 அந்த ரேஞ்சுக்கு ட்ராப் ஆகுது. அப்போ கொஞ்சம் நான் வந்து ஃபாகர் போட்டு எடுப்பேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாகர்ஸ் மேலே ஹேங் ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஃபாகர்ஸ். இது மாதிரி வந்து ஒரு 15-20 ஃபாகர், 15 மொத்தம் 15 இருக்குது. நான் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 12 ஃபாகர் வந்து இது மாதிரி தொங்கிட்டு இருக்கிறது வந்து ஃபாக் மாதிரி மிஸ்ட் ஆகும். இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், நான் வெளியில் காமிச்சிடலைங்களா, அதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை அதுவே ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம், முடிஞ்சுனா வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே சொல்லுங்கள், அந்த கத்திரிக்காய்லாம் போட்டிருந்தேன், அந்த கத்திரிக்காய் தான் இது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போட்டிருந்தது. சரி, உள்ளே வந்து கத்திரிக்காய் எப்பவுமே பூச்சி நிறைய வரும். ஸோ இங்கே இருந்தால் பூச்சி நிறைய வரும்ட்டு வெளியில் எடுத்து வந்து க்ரீன் ஹவுஸ்க்கு வெளியில் வச்சுட்டேன். வச்சு ஒரு இது கத்திரிக்காய் செடி வச்சு ஒரு 1 மாதம் தான் இருக்கும், நல்ல காய் செம்ம ஸ்பீடாகனா. அந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் கொஞ்சம் வச்சோம், ப்ளஸ் அது இல்லாமல் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு அடிக்கிற என்பிகே கொஞ்சம் கொடுத்தேன். நல்ல இதுக்குள்ளேயே வந்து வச்சிருச்சு, ஒரு 10 காய்க்கு மேலே வச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்டாக வீடியோஸ் நிறைய போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஆர்கிட்ஸ் வேணும், அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி கேளுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இல்லைனா நான் சில பேர் நான் ரெஃபர் பண்ணுறேன், சில கைட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பிளான்ட்ஸ் தான். இங்கே இந்தியாவில் இருக்குது, பட் இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு கமர்ஷியலாக வந்து பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியில் இருந்தால் இம்போர்ட் பண்ணி தான் க்ரோ பண்ணுறாங்க. மோஸ்ட்லி தாய்லாண்ட் அங்கேருந்து தான், தாய்லாண்ட்லேருந்து நிறைய பிளான்ட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் வேணும், என்ன வெரைட்டி டென்ட்ரோபியமில் என்ன கலர் எது வேணும்னு சொல்லுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன், அதுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கொரியரில் வேணுன்னா கூட நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.